ஹாய் ஹலோ வணக்கம். இது ஜேபிஏ ஃபேமிலி லாக். இந்த விளாக்கில் என்ன பார்க்க போனால், அம்மா வீடு ஷிஃப்ட் பண்ணால் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் அம்மா ஊரில் தான் இருக்கோம். வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஜூன் 1st அம்மா பால் காய்ச்சிட்டாங்க. எங்களுக்கு பார்லர் ஒர்க்கெலாம் இருந்ததுனால வெள்ளிக்கிழமை வர முடியல. அதனால் இப்போ ஃப்ரைடே நைட்டு தான் வந்தோம். வந்து காலையில் எல்லா ஜாமானும் எடுத்து வந்தாச்சு. இங்கே இப்போ இங்கே இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆனதும் இங்கே வந்து டோட்டல் ஆஃப் வேறு சொல்லிட்டாங்க, கரண்ட் இல்லை. அதனால் இப்போ எல்லாருமே ஜாமான்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லாம் ஆற்றுக்கு குளிக்க கிளம்பிட்டோம். நம்ம அம்மா ஊர் வந்துட்டு 6 தான் இருக்குது. கொடைக்கானல் மலை அடி வரத்துக்கு இப்போ போகிறோம் குளிக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ரூமு, இது ஒரு பெரிய ஹாலு, பூஜை அறை தனியாக. இது வந்து முன்னாடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இது ஒரு பெட்ரூமு, அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. தம்பி கிளம்புறதுக்கு ஆற்றுக்கு குளிக்க கிளம்புறதுக்கு துணி அழுக்கு துணியெலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் துவைக்கிறதுக்கு. இது வந்து வெறும் பெட்ரூம் தான். இங்கே இந்த பக்கம் கிச்சனு, பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். இது ஒரு பெட்ரூமு, இது வந்து பாத்ரூம் அட்டாச்சோடு இருக்கும். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பெட்ரூம் தான். மேலே நம்மளுக்கு போடுறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி சேந்தி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கிச்சன் நல்லா பெருசாக இருக்குது. காலையிலேயே எல்லா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டோம். காலையில் இட்லி உப்புமா சாப்பிட்டாச்சு. நீ மதியானத்துக்கு சாப்பாடெலாம் ஆக்கி வச்சுட்டாங்க அம்மா. மதியானம் பார்த்திங்கன்னா இது முள்ளங்கி சாம்பார், கேட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் ரசம் சாதம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வந்து சாப்பிட்டுக்கலாம் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆற்றுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ ஆற்றுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த இடத்துல சொல்ல தேவையில்லை. இந்த மலை வந்து கொடைக்கானல் மலை. இது கொடைக்கானல் மலை. ஆல்ரெடி யாரோ வந்துருக்காங்க, ஃபேமிலி வந்திருக்காங்களா இல்லை ஜென்ஸ் மட்டுமான்னு தெரியல. இது ஊரோ இந்த மரத்தில் மாங்காவே காணோம். ஊரமே பிடிங்கிட்டாங்க. இல்லை மாங்காய் இதெல்லாம் பிடிங்கிட்டாங்க. ஏய் சோப்புக்காரவங்க இருப்பாங்க. எவ்வளோ பெரிய மாங்காய்? அது கல்லாமக்காய். இப்படிதான் இருக்கு. அன்னைக்கு அப்பா இருக்கு.
எல்லா பழம் இதெல்லாம் யார் இப்படி கீழே இருக்கு, யாரும் பறிச்சிட மாட்டாங்களா? எவ்வளோ எவ்வளோ காய் இருக்கு வேறு டேங்க அப்பா, ஐயோ மேல வரை இருக்குப்பா. எண்ணி வச்சிருப்பாங்களோ காய. இந்த இடத்துக்கு பேரு தைலாம்பாறை. கொடைக்கானல இருந்து தண்ணி, இந்த தண்ணி இங்க வருது, செம்மையா இருக்கு பாருங்க. மழை பெஞ்சாதான் நிறைய வரும், ஆல்ரெடி நிறைய கூட்டம் இருக்கு. ஒரே ஒரு மீன் மட்டும் பிடிச்சிருக்கோண்டா. ஏ கீழே அமைக்க போடுறா, அது அடியில் போகுது. வருண்டா வருண்டா கீண்டா, இவன் எங்க போடு இதுல. ஏ ரெண்டு தள்ளி விடுறா, இங்கேயே நிற்குது. போதன்ற அங்கே வரும், இங்கே போக மாட்டேங்குது, அங்கே துணிக்கு போக மாட்டேங்குது. ஐயோ பழத்தை நீ உங்க கைப்பக்க தூக்கிடணும் சத்தி, மாட்டுச்சுடா. எத்தனை இருக்கு? ஏ ஏ வலி குளிச்சிருவே, போ மேல பாவத்து போ. இங்க பாரு, இங்க இங்க பாரு, எவ்வளவு பெரிய பெரிய மீன் அவங்க. இங்க ரோம் பக்கம் பாரு, ஜமுக்குடா போயிட்டு சுரேஷ். அங்கிட்ட ஒண்ணு இருக்கு, அங்கிட்ட ஒண்ணு போயிருச்சு, உன் கை பக்கம் தான் ஒண்ணு போச்சு. என்னடா ஏ மூணு மாத்திரம்
மணிஷ் பேக்கரி. இங்கேதான் அவர் ஓயாமல் வந்து குடிப்பாரோ. வடை வாங்கிட்டாங்களா? ஓகே ஓகே. ஆற்றுலேருந்து வந்தோடனே வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அது நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே கரண்ட்டும் வந்துருச்சு. நாங்கள் வீட்டுக்குள்ளே வரவங்களையும் தம்பி வந்தோடனே ஃபேனு எல்லாத்தையுமே இந்த ரூம்லேயும் அந்த உள்ள ரூம்லேயும் ஃபேன்லாம் மாட்டிட்டாங்க. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.